மைண்ட்ஸ் ரூல்ஸில் சாப்டர் 6ல இந்த வீடியோ மூலமாக நம்ம ரூல் நம்பர் 43 பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ரூல் நம்பர் 43 எதை பற்றினதுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம். ரூல் நம்பர் 43ல சப் ரூல்ஸ் 1-5 இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பாயிண்ட்ஸ் அந்த இதிலே வந்து சப் ரூல்ஸ்லேயே நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலாக ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் பற்றி மட்டும் நம்ம டோட்டலாக 8 பாயிண்ட்ஸ் வந்து கற்றுக்க வேண்டியிருக்கு. அந்த 8 பாயிண்ட்ஸையும் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்காக நம்ம அந்த 8 பாயிண்ட்ஸையும் ரெண்டு கீ டேம்குள்ளே கொண்டு வரும். ஃபஸ்ட்டு கீ டேம் என்னென்னா 3W and 1H. செகண்ட் கீ டேம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் 1 and 2. இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு கீ டேமான 3W and 1H மெத்தடை பற்றி பார்ப்போம். 3W and 1H ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சன் டிவியில் நியூஸ் போடுறப்ப அந்த பிரேக்கில் எங்கே ஏன் எப்படி எதற்குன்னு சொல்லி கொஞ்சம் அந்த சீன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜிகே க்வெஸ்சன் கேட்பாங்கல்ல, அதேமாரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் பற்றி. ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்னா என்ன, ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ங்கிறது எப்போ கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ங்கிறது எங்கே கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ங்கிறது எப்படி கொடுக்கணும்னு சொல்லி நிறைய கேள்விகளை நம்ம கேட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். வாங்க நம்ம மொதல் கேள்வி, ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்? மைண்ட்ஸில் ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு, டியூட்டியில் இருக்கப்ப அடிபட்டுருச்சுன்னா அந்த அடிபட்ட ஆளுக்கு அந்த இன்ஜுரியை எக்ஸாமின் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் நமக்கு மைண்ட்ஸ் பக்கத்தில் ஒரு இடம் வேணும். அந்த இடம் வந்து ரூமாக இருக்கலாம். அந்த ரூம் பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. செகண்ட், ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் எப்போ கொடுக்கணும்? உங்கள் மைண்ட்ஸில் போன கேலண்டர் இயரில் 150% ஏதோ ஒரு நாளில் எம்ப்ளாய் பண்ணியிருந்தால் கூட உங்கள் மைண்ட்ஸுக்கு கம்பல்சரி ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் தேவை. ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் எங்கே கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ங்கிறது உங்கள் மைண்ட்ஸோட சர்ஃபேஸில் ஒரு கன்வீனியன்ட் பிளேஸ், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற இடத்துல கொடுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமுங்கிறத சொன்ன ரூமை ஃபர்ஸ்ட் எய்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமை நல்ல குட் ஆர்டரில் எப்போவுமே மெயின்டைன் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமுங்கிறது அதோடைய ஃப்ளோர் ஸ்பேஸ், அதாவது தரைத்தளம்ங்கிறது 10 square meters குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணுங்கிறத மைண்ட்ஸ் ரூல்ஸில் செகண்ட் ஷெடியூலில் டீட்டெயில்டாக லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. குறைஞ்சது இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், அதுக்கு மேலே நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது மூலமாக ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்ன, ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் எப்போ கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் எங்கே கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் எப்படி கொடுக்கணுங்கிறத இந்த 3W and 1H நம்ம க்வெஸ்சன் கேட்கறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ரெண்டாவது கீ டேமான கண்டிஷன் 1 and 2 பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கண்டிஷன் 1 பார்க்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், 150% இருந்தாலே கம்பல்சரி ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மைண்ட்ஸில் மோர் தென் 1000 employees இருந்தாங்கன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் வந்து கம்பல்சரி ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர், அதாவது ஒரு MBBS டாக்டர் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த MBBS டாக்டரானவர் உங்கள் மைண்ட்ஸோட ஹோல் டைம் எம்ப்ளாயி, அதாவது உங்கள் மைண்ட்ஸில் மட்டும்தான் அவர் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த மெடிக்கல் பிராக்டிஷனருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு டீம் இருக்கணும். அந்த டீம் வந்து நர்சர் ஆர் ட்ரெஸ்ஸர் இருக்கலாம், இல்லை கம்பவுண்டர் ஆர் ட்ரெஸ்ஸர் இருக்கலாம், இவங்களை யார் வேணாலும் இருக்கலாம். அந்த டீம் இருக்கிறவங்களும் ஹோல் டைம் எம்ப்ளாயியாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த டீமில் இருக்கிறவங்க எக்ஸ்பர்ட் இன் அலோபதி சிஸ்டம், அதாவது ஆங்கில மருத்துவத்தில் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஷிஃப்ட் வைஸாக போட்டு மைண்ட்ஸ் நடக்கிற எந்த ஷிஃப்ட்லேயும் யாருக்கு எப்படிப்பட்டாலும் கரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி ஆட்களை போட்டிருக்கணும், அதாவது அவைலபிலிட்டி எனி டைம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மெடிக்கல் பிராக்டிஷனருக்கு ஹெல்ப்பாக ஒரு டீம் நர்சர் ஆர் ட்ரெஸ்ஸர் இல்லை கம்பவுண்டர் ஆர் ட்ரெஸ்ஸர் இருக்கணும்னு சொன்னோம், அது ஒரு டீம் இருக்கணுமா இல்லை ரெண்டு டீம் இருக்கணுமான்னு சொல்லிட்டு சீஃப் இன்ஸ்பெக்டர் வந்து உங்கள் மைண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன் சொல்லியிருந்தாருன்னா அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி அத்தனை டீம் இருக்கணும் அப்படின்ட்டு இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. இதுதான் நம்ம கண்டிஷன் நம்பர் 1, 1000 employees மேலே இருந்தால் என்ன பண்ணணுங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கண்டிஷன் நம்பர் 2. உங்கள் மைண்ட்ஸ் பக்கத்தில் ஒரு வெல் எக்யூப்டு ஹாஸ்பிட்டலோ ஒரு டிஸ்பென்சரியும் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்பென்சரியும் உங்கள் ஓனருக்கோ இல்லை மைண்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கோ சொந்தமானதாக இருந்ததுன்னா நீங்கள் சீஃப் இன்ஸ்பெக்டரோட பர்மிஷனோட ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்னு ஒன்று தனியாக வைக்க தேவையில்லை.
உங்கள் மைண்ட்ஸில் அடிப்படுறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை டிஸ்பென்சரிலேயோ நீங்கள் காமிச்சிக்கலாம், ஃபர்ஸ்ட் எய்டும் ஒன்று கொடுக்க தேவையில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் கண்டிஷன் நம்பர் 2. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் பற்றி 8 points வந்து நம்ம 3W and 1H அப்படின்ட்டு க்வெஸ்சன் கேட்கறது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமில் 2 கண்டிஷன் கொடுக்கறது மூலமாக நம்ம மைண்ட்ஸ் ரூல்ஸில் ரூல் நம்பர் 43 ஃபர்ஸ்ட் எய்ட் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.